வெல்கம் டு கிரேசி டாக். நாம் டெய்லியும் பல முறை வானத்தையும் அதில் இருக்கக்கூடிய மேகங்களையும் பார்க்குறோம். அதில் சில சமயங்களில் சில வித்தியாசமான தோற்றங்களும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நாம் பார்க்குறத விடவும் ரொம்பவே வித்தியாசமான தோற்றங்களில் இந்த உலகத்தில் கிளவுட் ஃபார்மேஷன் ஏற்பட்டிருப்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சில வித்தியாசமான கிளவுட் ஃபார்மேஷன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லென்டிகுலார் கிளவுட்ஸ். ரேர் கிளவுட் ஃபார்மேஷனில் முதல்ல நாம் பார்க்க போகிறது லென்டிகுலார் கிளவுட்ஸ். இது ஒரு லென்ஸோட வடிவத்தில் உருவாகக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் கிளவுட் ஃபார்மேஷன் ஒரு யூஎஃப்ஓ மாதிரியும் பேன்கேக்ஸை அடுக்கி வச்ச மாதிரியும் கூட உருவாக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் உருவாகிறதுக்கு சில ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸும் இருக்கு. அப்படி இருந்தால் தான் இது சாத்தியமாகக்கூடிய ஒன்றுன்னு குறிப்பிடுறாங்க. எப்படின்னா, குளிர்ச்சியான காற்று ரொம்பவே உயரமான ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே படும்போது, லைக் உயரமான மலைகளின் மேலே படும்போது அது மேலே டைவர்ட் ஆகி போகும். அப்படி போகும்போது அந்த காற்றில் தேவையான ஈரப்பதம் இருக்கும் பட்சத்தில் அங்கே மேகங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் அந்த காற்று ரொட்டேட் ஆகி சூடாகி கீழிறங்கவும் ஆரம்பிக்கும். அப்போது புதுசாக ஈரப்பதத்தோட மலையை விட்டு மேலே வர்ற காற்று அந்த கிளவுட் ஃபார்மேஷனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஈரப்பதம் மிக்க காற்று எவ்வளோ நேரம் வரைக்கும் மேலே வருதோ அது வரைக்கும் இந்த கிளவுட் ஃபார்மேஷன் நீடிச்சிருக்கும். எப்போ இது உருவாக தேவையான அந்த ஈரப்பதம் குறையுதோ அப்போ இந்த கிளவுட் ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா களைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இது ஒரு இடத்துல நிலையா நிக்காம அது தொடர்ச்சியா நகர்ந்துகிட்டே இருக்கணும் குறிப்பிடுறாங்க. ஃபால் ஸ்ட்ரீக் ஹோல். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கிளவுட் ஃபார்மேஷன் செய்திகள் எல்லாம் கூட வந்துச்சு. இது எப்படி உருவாகும்னா, ஒரு லேயர் மாதிரி உருவான மேகங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய ஹோல் விழுந்த மாதிரி உருவாகக்கூடிய ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் தான் இந்த ஃபால் ஸ்ட்ரீக் ஹோல். இந்த ஃபார்மேஷன் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கும்போது, ஃப்ரீசிங் டெம்பரேச்சருக்கும் கீழே இருக்கக்கூடிய நீர்த்துளிகளை கொண்ட மேகங்களால் உருவாகக்கூடியது. இது ஐஸா ஃபார்ம் ஆக தேவையான ஏதாவது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் இல்லாததால இவை தொடர்ந்து கிளவுட் ஃபார்மேஷன்லேயே இருக்கும். அந்த சமயத்தில் இந்த கிளவுட் லேயருக்கு மேலே ஏதாவது விமானமோ இல்லை வேறு ஏதாவது பறந்து போகும்போது சின்ன ஐஸ் ட்ராப்ஸ் இந்த கிளவுட் லேயர்ஸோட ஒரு இடத்துல விழுந்தாலும் அதை சுற்றி இருக்க நீர்த்துளிகள் உடனடியாக பனிக்கட்டியா மாதிரி கீழே கொட்டிடும். அந்த இடம் ஒரு பெரிய ஹோல் ஏற்பட்ட மாதிரி ஆயிரும். இப்படிதான் உருவாகுது இந்த ஃபால் ஸ்ட்ரீக் ஹோல். இது மேக்ஸிமம் பனி அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதிகமா இதுவரைக்கும் ஏற்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இது பதிவு செய்யப்படல, கொஞ்சம் ரேரா தான் இந்த நிகழ்வுன்றது பதிவு செய்யப்பட்டிருக்கு. கெல்வின் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் கிளவுட். வானத்தில் ஏற்படக்கூடிய ரொம்ப ரேரான ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் தான் இந்த கெல்வின் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் கிளவுட். இந்த கிளவுட் ஃபார்மேஷன் எப்படி உருவாகலான்ற ஒரு தியரியை கெல்வின்ன்ற நபரும் ஹெர்மன் வான் ஹெல்ம்ஹோல்ட்ஸ்ன்ற ஒரு நபரும் உருவாக்குனாங்க. அதன் காரணமாவே இந்த கிளவுட் ஃபார்மேஷனுக்கு அவங்களோட பெயரே வைக்கப்பட்டிருக்கு. பார்க்க கடல்ல ஏற்படுற அலைகள் மாதிரி இருக்க இந்த ஃபார்மேஷன் எப்படி உருவாகுதுன்னா, மேகத்தோட டாப் லேயர்ஸ் பாட்டம் லேயரை விட அதிகமா நகரும் போது ஏற்படுவதா சொல்றாங்க. எப்படின்னா, மேகத்தோட டாப் லேயர் கீழே இருக்க லேயரை விட சூடா இருந்தா அந்த டாப் லேயரோட அடர்த்தி குறைவா இருக்கும். இதனால ஈஸியா அதனால வேகமா நகர முடியும். அதுவும் அந்த மேகத்தோட கீழே இருக்க லேயரை விடவுமே வேகமா அவற்றால நகர முடியும். அந்த சமயத்துல அங்க ஒரு இன்ஸ்ட் உருவாகும். அந்த சமயத்தில் கீழே இருக்க அடர்த்தியான மேகம் மேல் நோக்கி வரும். அப்போ ஏற்கனவே டாப் லேயர் சூடா இருப்பதால அந்த காற்றுப்பட்டு அலை மாதிரியான பேட்டர்ன் அந்த மேகங்கள்ல உருவாக ஆரம்பிக்கும். பூமியில் இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகா தெரியற இந்த பேட்டர்ன் ரொம்ப ரேரா ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி என்னதான் இது பூமியில் இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தாலும், ஏரோப்ளேன்ல இந்த மாதிரியான ஒரு கிளவுட் ஃபார்மேஷனுக்குள்ள போகிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மேகங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டி காரணமா அந்த ஃபிளைட்ல டர்புலன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்னு குறிப்பிடப்படுது. ரோல் கிளவுட். இந்த உலகத்தில் உருவாகக்கூடிய ரொம்ப ரொம்ப ரேரான கிளவுட் ஃபார்மேஷனில் இந்த ரோல் கிளவுடு ஒன்று. அதுவும் எந்த அளவுக்கு இது ரேரான ஒரு கிளவுட் ஃபார்மேஷன்னா, இந்த உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான கிளவுட் ஃபார்மேஷன் கன்சிஸ்டண்ட்டாக ஏற்படுவது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட கேப்யார்க் பகுதியில் தான் இந்த கிளவுட் ஃபார்மேஷன் அதிகமாக இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த கிளவுட் ஃபார்மேஷனை அங்கே மார்னிங் க்ளோரி கிளவுட்ஸ்னும் குறிப்பிடுறாங்க. உலகத்தோட மற்ற இடங்கள்லையும் இந்த மாதிரியான கிளவுட் ஃபார்மேஷன்ஸ் உருவாகி இருக்குதான். பட் ஆஸ்திரேலியாவில் உருவாகிற மாதிரி வேற எங்கேயுமே இது வரைக்கும் உருவானது கண்டுபிடிக்கப்படலையாம். பல கிலோமீட்டர் நீளத்துக்கு உருவாகக்கூடிய இந்த
ரோல் கிளவுட்ஸ் எப்படி உருவாகுதுன்னு இப்ப வரைக்குமே விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி உலகத்திலேயே இந்த இடத்துல மட்டும் எப்படி இவ்வளவு பர்ஃபெக்டா உருவாகுதுன்றதும் இப்ப வரைக்குமே ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. மேபி கடல்ல இருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று இன்னொரு பக்கத்துல இருந்து வரக்கூடிய காற்றோடு மோதும் போது இந்த மாதிரியான ஒரு ரோல் கிளவுட் உருவாகலான்ற ஒரு தியரி சொல்லப்படுது. பட் அதுவும் முழுசா உண்மையானு தெரியல. இது வைரலா இன்டர்நெட்ல பரவ ஆரம்பிச்ச வாட்டி இதை பத்தி நிறையவே ஸ்பெகுலேஷன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. லைக் இந்த மாதிரியான ஃபார்மேஷன் ஏற்பட்டால் அது ஒரு புயல் வருவதற்கான அறிகுறின்றது உட்பட நிறையவே விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. சொல்லப்போனால் இது ரொம்பவே ரேரான ஒரு கிளவுட் ஃபார்மேஷன். அதை தாண்டி இதில் வேற ஒன்றுமே கிடையாது. ஆஸ்பரிட்டஸ் கிளவுட். ஆஸ்பரிட்டஸ்ன்ற லத்தின் வார்த்தைக்கான அர்த்தம் ரஃப்னஸ், அதாவது கரடு முரடாக இருப்பது. இந்த கிளவுட் ஃபார்மேஷன் உருவாகக்கூடிய விதத்தினாலேயே இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயரை வச்சிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி வித்தியாசமான பயமுறுத்தக்கூடிய மேகங்கள் கடல்ல ஒரு பெரிய சூறாவளி உருவாகி இருக்கக்கூடிய சமயத்துல ஏற்படக்கூடியவை. இதுக்குன்னு தனியான ஒரு பேட்டர்ன் எதுவும் கிடையாது. புயல் சமயத்துல கடல் எப்படி ஒரு விதமான கொந்தளிப்பா அலைகள் எதுவும் சீரா உருவாகாம இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் தான் இந்த ஆஸ்பரிட்டஸ் கிளவுடும். பொதுவா புயல் உருவானாலே மேகங்கள் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா இந்த அதுல இருந்தும் ரொம்பவே வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். இவையும் ரொம்ப ரேரா ஏற்படக்கூடிய ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் தான். ரொம்ப வருஷமா இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் 2008 உருவாக்கப்பட்ட கிளவுட் அப்ரிசியேஷன் சொசைட்டியோட பவுண்டரான கிராவின் பிரட்டோர் பின்னன்ற நபர் தான் இதுக்கு இந்த பெயரை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் 2018 டைம்ல தான் இந்த கிளவுட் ஃபார்மேஷனுக்கு ஆஸ்பரிட்டஸ் கிளவுடுன்ற ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட்டிருக்கு. மேமட்டஸ் கிளவுட். இந்த கிளவுட் ஃபார்மேஷனுக்கும் லத்தீன் மொழியை தழுவிதான் பெயர் வச்சிருக்காங்க. மேமட்டஸ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது அது மார்பகங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்னு தெரிய வருது. இதுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதற்கும் இது உருவாகக்கூடிய வடிவம் தான் காரணம்னு சொல்லலாம். இந்த கிளவுட் ஃபார்மேஷன் ஒரு அன்ஸ்டேபிளான அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஏற்படுமா. அதுவும் இவை புயல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்ல ஏற்படுவது. அதுவும் ரொம்ப ரேரா தான் இது ஏற்படும் தெரிய வந்திருக்கு. இது எப்படி உருவாகுதுன்னு குறிப்பிடுறாங்கன்னா ஐஸ் கரைஞ்சி தண்ணீர் ஆகாம நேரடியா நீராவியா மாறும்போது அதை சுற்றி இருக்க காத்து சடனா கூலாகி அங்க ஒரு சின்ன பாக்கெட் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கிடுமா. இந்த நேரத்துல பாக்கெட் மாதிரி உருவான அந்த இடத்தோட அடர்த்தின்றது ரொம்பவே அதிகமாயிருக்கும். அதனால அது ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல மேகமா உருவாக ஆரம்பிக்கும். இதுதான் இந்த மேமட்டஸ் கிளவுட் உருவாவதற்கு சொல்லப்படுற ஒரு தியரி. அதுவும் இந்த மாதிரியான கிளவுட் ஃபார்மேஷனும் அடிக்கடி உருவாவதெல்லாம் கிடையாது, ரொம்பவே ரேரா உருவாகக்கூடியதுதான். அதுவும் புயல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில ஒரு அன்ஸ்டேபிளான அட்மாஸ்பியர் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான கிளவுட் ஃபார்மேஷன்ஸ் உருவாவதும் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவைதான் இந்த உலகத்துல இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட சில ரேரஸ்ட் கிளவுட் ஃபார்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.